ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் வ்ளாக். நம்ம இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, முளக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்து ஹாஃப் முளக்கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்கு இது போதுமான அளவு. நான் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, வரமிளகாய், ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே என் கைக்கு நான் ஒரு கை அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடையலுக்கு நீங்கள் துவரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து துவரம்பருப்பை எடுத்திருக்கேன். நான் ஹாஃப் கட்டு முளக்கீரவை இந்த முளக்கீரையை இந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நான் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது மாதிரி கீரை கடையல் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணணும். இதில் நான் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த கீரை கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகிறதுக்கு மாதிரி நம்ம எடுத்துடணும், இல்லைனா கசக்கிற மாதிரி தெரியும். நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதை ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிட்டு வந்துடலாம். கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்மளோட வ்ளாக்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெட்டி வச்ச சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறேன். சில பேர் இந்த தக்காளி வதக்கும்போது ஆட் பண்ண மாட்டாங்க, அதான் அரைக்கும்போது அரைச்சிட்றோமே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வதக்கும் போதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கீரை கடைகளுக்கு முளக்கீரையை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த அரைச்ச விழுதை வந்து நான் தாளிசத்தில் கொட்டுறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக முளக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு. இதை வந்து நல்லா சூடான சப்பாட்டில் உப்பு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, விரசி சாப்பிட்டிங்கன்னா இந்த கீரையை சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது கிட்ஸுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்குள்ளே கூட கொடுத்து அனுப்பலாம். கீரை சாப்பாடு அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு. வாரத்தில் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹேருக்கு உடம்புக்கு எல்லாம் நல்லா ஹெல்த்தி. இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருந்தா மறக்காமல் ராயராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.